நம்ம விஜயகுமாரோட ஆக்டிங்ல இப்ப ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் மூவி தான் எலெக்ஷன். இந்த படத்துக்கு ஒரு சில ஆடியன்ஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில ஆடியன்ஸ் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸுமே கொடுத்துருக்காங்க. சோ மிக்சட் ரிவ்யூஸ் தான். எப்பதான் இந்த படத்தை ஓடிடில கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ படத்துடைய ஓடிஎட்ஸை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம்ல தான் கிளைம் பண்ணிருக்காங்க. இன்னொரு 1 வீக்ல இந்த படத்தை ஓடிடில வெளியிட மாதிரி அபிஷியலா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எனி டைம் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம இப்போது அதோட ஆக்டிங்ல வெளியான பிடி சார் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி. ஹீரோயினா இந்த படத்துல கஷ்மீரா நடிச்சிருப்பாங்க, முக்கியமான ரோல்ஸ் அனிகா சுரேந்திரன் நடிச்சிருப்பாங்க. படத்துல இருக்க கான்செப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் எடுத்தீங்கன்னா சம் ஃபன் அண்ட் எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தா கொஞ்சம் லைட்டா டிராமட்டிக்கா கொண்டு போய் படத்தை ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ரிவீல் ஆகிற ட்விஸ்ட் நல்லா இருக்கும், ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படம் தான், அந்த அளவுக்கு சில ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்துடைய ஓடிஎட்ஸை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம்ல தான் வாங்கியிருக்காங்க. வர June 21 இந்த படத்தை பிரைம் ரிலீஸ் ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துடைய ஓசிஸ் ஓடிஎட்ஸுமே டென்ட் கோட்டா வாங்கியிருக்காங்களாம். அண்ட் அடுத்ததான் நம்ம நிவீன் பாலோட ஆக்டிங்ல உருவான மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படின்ற ஒரு மலையாள படம். இந்த படத்துடைய ஓடிஎட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சோனியில் தான் வாங்கியிருக்காங்க. சோனியில் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. படத்தை ஜூலை மந்த்ல தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லுமே ப்ரீமியர் பண்றோன்னு, ஆனால் டேட்டை மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மேக்ஸிமம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அப்படிலாம் செகண்ட் வீக்ல இந்த படத்தோட தமிழ் டிவிஷன் எதிர்பார்க்கலாம். ரீசெண்டா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்டரி த்ரில்லர் டிராமா மூவி தான் தலைவன். இந்த படத்துக்கு IMDb 7.8 கொடுத்துருக்காங்க. படத்துல நம்ம ஆசிஃப் அலி, பிஜு மேனன் மற்றும் அனுஸ்ரீ எல்லாம் நடிச்சிருக்காங்க. மியா ஜாஜுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஓவரால் படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸுமே கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய ஓடிஎட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சோனியில் தான் வாங்கியிருக்காங்க. ஜூலை மந்த்ல இந்த படத்தோட ஓடி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. படம் நமக்காக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 5 லாங்குவேஜஸ்லுமே சோனியில் அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த 4 படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்க்க ஓடிடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம மட்டும் கவனம் பண்ணுங்க. அண்ட் இது போல நிறைய மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸ்டே டியூன், கீப் சப்போர்ட்டிங்.